குடும்பப் பெருமைகளை பேசி அண்ணந்தம்பிகளாக இருக்கக்கூடிய அவர்களே அடித்து சாகக்கூடிய ஒரு சூழல். அப்துல் முத்தலீபினுடைய குடும்பம், பனு ஹாஷிமினுடைய குடும்பம், பனு முத்தலீபினுடைய குடும்பம், இரண்டுமே பெருமானாரினுடைய குடும்பம்தான். பனு ஹாஷிம் என்பவரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வம்சத்தில் வரக்கூடிய ஒருவர் தான். அவரினுடைய கிளைகள் அப்துல் முத்தலீப், பனு முத்தலீபும் முத்தலீபினுடைய குடும்பத்தார்கள். இவர்களே இரு பிரிவினர்களாக இருந்த பொழுது ஹர்புல் ஃபுஜார் என்று ஒரு சிறிய போர்க்களம் நடந்தது, ஒரு சிறிய சண்டை. அந்த சண்டையில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள், சண்டை நடப்பதை பார்க்கிறார்கள். பனு ஹாஷிம் என்கின்ற கோத்திரத்தாருக்கும் பனு முத்தலீப் என்கின்ற கோத்திரத்தார்களுக்கும் மத்தியில் ஏற்படக்கூடிய அந்த வாத பிரதிவாதத்தை, கருத்து மோதல்களை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள். தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு தேவையான அந்த யுத்தகலத்தில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை எடுத்து கொடுத்தும் அவர்கள் செய்வதை பார்த்தும் நிற்கக்கூடிய அந்த காட்சியை கண்ட அவர்கள், பனு ஹாஷிமினுடைய குடும்பம் கேட்கிறது, இது இந்த அப்துல்லாவினுடைய மகன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுக்கு மட்டும் சொந்தமில்லையே, எங்களுக்கும் சொந்தந்தானே, உங்களினுடைய வம்சவழி ஹாஷிமினோடு இணைகிறதா இல்லையா, அப்படியானால் அவரை உங்களுக்கு மட்டும் நீங்கள் எப்படி பயன்படுத்தி கொள்ள முடியும், எங்களுக்கும் பொதுவானவர்தான், பிரச்சனை நமக்குள்ளால்தான், பிள்ளை பொது பிள்ளை என்பது ரீதியாக இரு கிளைகளும் பேசுகின்ற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்படியானால் ஏன் அடித்து கொண்டு இருக்க வேண்டும், இரண்டு பேர்களும் கைகோர்த்து விட வேண்டியதானே என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 15 வயதில் தன்னுடைய குடும்ப பாரம்பரிய பிளவுகளை பிரிவுகளை தன்னுடைய அமைதியான மௌன போராட்டத்தின் மூலமாக இரண்டு பேர்களையும் சமாதானம் செய்தார்கள். ஏற்கனவே சமுதாயத்தில் உள்ள அவலங்களை மாற்றம் காண வேண்டும் என்பதற்காக வேண்டி இரு கூட்டத்தார்களும் இரு குடும்பங்களும் இணைந்ததற்கு பின்னால் மக்காவிற்கு அப்பொழுது திருட்டுக்கு பெயர் போன ஊர், வெளியூர்களில் இருந்து வரக்கூடிய மக்கள் வணிகப் பொருள்களை கொண்டு வந்தால் திருடி எடுத்து சென்று விடுவார்கள், அழகான பெண் குழந்தைகளை கூட்டி வந்தால் அவர்களை அழைத்து சென்று விடுவார்கள். இப்படியெல்லாம் இருந்த அந்த மக்கா மாநகரத்திற்கு இரு குடும்பங்களும் இணைந்ததற்கு பின்னால் சொல்கிறார்கள், இந்த கஅபாவில் வெளியூர்காரர்கள் வருகை தருகிறார்கள், அவர்களினுடைய வணிகப் பொருள்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை, அவர்கள் அழைத்து வரக்கூடிய பெண்மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது, ஆகையினால் இந்த கஅபாவினுடைய வளாகத்தில் நாம் சில குழுக்களை ஏற்படுத்தி வெளியூர் மக்களுக்கு நமது ஊரின் கண்ணியத்தை பாதுகாப்போம், கஅபா என்கின்ற அந்த பெருமையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என சொல்லி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தலையாய பொறுப்புதாரியாக்கி ஒரு சில ஆட்களையும் சேர்த்து கஅபாவின் பொறுப்புதாரியாக இருக்கிறார்கள். வெளியூர்களிலிருந்து வணிகத்திற்கு வரக்கூடிய மக்கள் அவர்களினுடைய பொருள்கள் அவர்களினுடைய உடைமைகள் எல்லாவற்றையும் பாதுகாக்கக்கூடிய விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறங்கிவிட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அமீன் என்று சொல்லிய அந்த மக்கள் அல் அமானத்துல் அலீம் என்று சொன்னார்கள், நம்பிக்கையில் மிகுந்த கண்ணியத்திற்குரியவர் என்று சொன்னார்கள். அல்லாஹ் அல் குர்ஆனில் பெருமானாரினுடைய குணத்தை சொல்லி காட்டுவான், இன்னக லா அலா ஹுலுக்கின் அலீம், நபியே நீங்கள் உயர்வான நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள், மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள். அந்த அலீம் என்கின்ற வார்த்தைக்கு தஃப்சீர்களில் எழுதுவார்கள், ஒருவர் நமக்கு நல்ல விதமாக நடந்து கொண்டால் அவரிடமும் நாம் நல்ல விதமாக நடந்து கொண்டால் அதற்கு பெயர்தான் ஹுலுக், நற்குணம், ஹுசுனுல் ஹுலுக், அழகிய நற்குணம் என்று எழுதுவார்கள். இது மனித பண்பு, மனிதர்களில் அறிவுடைய மக்கள் நல்ல மக்கள் அவர்கள் தனக்கு யார் தன்னிடம் எப்படி நடந்து கொள்கிறார்களோ அதுபோன்று மரியாதையும் மதிப்பும் வைத்து நடந்து கொள்வார்கள். இதற்கு பெயர் ஹுசுனுல் ஹுலுக், அழகிய குணம் என்று பொருள்.
நபிமார்களுக்கு ஏனைய நபிமார்களுக்கு இருந்தது அல்லவா அந்த குணத்திற்கு பெயர் ஹுலுக்குன் கரீம், சங்கையான குணம். அவர்கள் யார் தனக்கு செய்தாலும் சரி செய்யாவிட்டாலும் சரி அவர்களுக்கு மத்தியில் தான் அல்லாஹுவின் நபி ரசூல் என்கின்ற ரீதியாக மறப்போம் மன்னிப்போம் என்கின்ற ஒரு மாபெரும் வாழ்க்கையை குணத்தை மக்களுக்கு மத்தியில் சமூகத்திற்கு மத்தியில் பயன்படுத்தியவர்கள். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய குணம் ஹுஸ்னுல் குலுக்கையும் தாண்டி குலுக்குன் கரீமையும் தாண்டி குலுக்குன் அலீம், மகத்தான நற்குணம். அந்த நற்குணம் இந்த உலகத்தில் எந்த மனிதர்களிடமும் எந்த நபியிடமும் எந்த ரசூலிடமும் இல்லை என்பதாக தப்சீர்களில் எழுதுவார்கள். அதனால தான் பெருமானாருக்கு அலீம் என்கின்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் சந்ததிகளான நம்மவர்களை ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் அல்லாஹ் இப்படித்தான் சொல்லி காட்டுவான், வலக்கத்து கர்ரமுனா பனி ஆதம், ஆதமினுடைய மக்களை நாம் சங்கையாக படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்வான். எந்த நபிக்கும் ரசூலுக்கும் பயன்படுத்தாத அலீம் என்கின்ற அந்த வார்த்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரமே பயன்படுத்தப்பட்டது. அந்த வார்த்தையை மக்காவாசிகள் பயன்படுத்தினார்கள், அல் அமானத்துல் அலீம், மிக உயர்ந்த கீர்த்தியான மகத்தான நம்பிக்கைக்கு உரியவர் பாதுகாப்பாளர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்தார்கள். 18 வயதில் சையதினா அப்துல்லாஹ் இப்னு ஜதான் என்று சொல்லக்கூடிய ஒருவரினுடைய வீட்டில்தான் சங்கம் ஆரம்பிக்கப்படுகிறது. ஹிஸ்புல் ஃபுலூத் என்கின்ற சங்கம். அந்த சங்கத்தினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், நமது ஊரினுடைய கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டும், ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும், நமது ஊரில் ஆண்டாண்டு காலங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய கொடுமைகளை நீக்க வேண்டும், வட்டி கொலை கொள்ளை விபச்சாரம் போன்ற தீய செயல்களை நமது ஊரிலிருந்து தொடை தெரிய வேண்டும், அதேபோல வெளியூரில் இருந்து வரக்கூடிய பெண்களுக்கு நாம் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், வெளியூரில் இருந்து வரக்கூடிய நிர்கதியாய் வந்துவிட்ட அந்த பயணிகளுக்கு பொருளாதார உதவி செய்ய வேண்டும், இப்படி சமூக நல அக்கறையோடு தொலைநோக்கு சிந்தனையோடும் தூரநோக்கு சிந்தனையோடும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஸ்புல் ஃபுலூல் என்கின்ற அந்த சங்கத்தை ஆரம்பித்தார்கள். அந்த சங்கத்தில் ஆரம்பித்ததற்கு பின்னால் ஒரு வெளியூர்க்கார் தன்னுடைய மகளை அழைத்து வந்த பொழுது அந்த அழகு பதுமையை கண்டு அந்த அழகிய பெண்ணை கண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தில் உள்ளவர்கள் குரைஷிய வம்சத்தில் உள்ள ஒருவர் அப்பெண்ணை அழைத்து கடத்தி சென்று தன்னுடைய வீட்டை பூட்டி கொண்டார். செய்தி சங்கத்திற்கு வருகிறது, ஹிஸ்புல் ஃபுலூல் என்கின்ற சங்கத்திற்கு வருகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இருக்கக்கூடிய ஒரு சில நபர்களை அழைத்து கொண்டு கதவை தட்டினார்கள். அதற்கு அந்த கடத்தி சென்ற அந்த குரைஷிய குடும்பத்தை சார்ந்த அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா, மத்தியினி லைலா, ஒரே ஒரு இரவு நான் அவளோடு சுகம் பெற்றுக் கொள்கிறேன், விட்டுவிடுகிறேன் என்று சொல்கிறார் கதவை துறக்காமலே. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பாருங்கள் சரியாக 18 வயதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த பெண்ணை ஒரு கால் நீ தொட்டு விட்டார், அந்த பெண்ணை ஒரு கால் நீ சுகம் அடைவதற்காக வேண்டி தொட்டு விட்டால் உன்னுடைய நிலைமை உன்னுடைய முடிவு மௌத்தாகத்தான் இருக்கும். பெருமானார் சொன்னார்கள், கதவை வேகமாக தட்டிய பொழுது கதவு உடைந்தது திறந்தது, நிர்கதியாய் நிற்கிறார், உடனடியாக அப்பெண்ணை வெளியேறும்படி சொன்னார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களை சார்ந்த ஒரு சில அந்த சங்கத்தில் உள்ள உறுப்பினர்களும் அழைத்து வந்து அந்த பெற்றோரிடம் கொடுத்து விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வீர தீர தியாக அந்த செயலை கண்டு மெச்சி போய்விட்டார்கள். ஒரு கட்டத்தில் ஜுபைதி என்று சொல்லக்கூடிய ஒரு வெளியூர்க்காரர்
அவரிடம் வாயில் பின் ஆசுபின் வாயில் என்று சொல்லக்கூடியவர் பொருட்களை வாங்கி கொண்டார். வாங்கிய பொருளுக்கு காசு தரவில்லை, பொருளெல்லாம் வீட்டிற்கு வந்து விட்டது. அவர் பேசினார், விவாதம் வந்தது, தர முடியாது, நீ என்ன செய்வாய் என்றெல்லாம் வந்தது. உடனடியாக இவர் வெளியூர்காரர், யாரிடம் சொல்வதென்று தெரியவில்லை, சங்கம் அமைக்கப்பட்டதெல்லாம் அவருக்கு தெரியாது. உடனடியாக ஜபலே அபி குபைஸ் என்கின்ற வலை, அந்த வலையில்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்து நபிப்பட்டம் பெற்றவுடன் ஊரார்களை அழைத்தார்கள். என்னுடைய அருமையான குரேஷிய வம்சமே, ஆல் ஷம்ஷ் அவர்களே, அப்துல் முத்தலிபினுடைய குடும்பத்தார்களே, ஹாஷிமின் கலையார்களே, வாருங்கள் வாருங்கள், இதோ நான் ஜபலே அபி குபைஸ் என்கின்ற மலை மீது நிற்கிறேன் என்று சொன்னார்கள். அந்த மலை மீது அந்த வெளியூர்க்காரர் ஏறி நின்று சொன்னார், யா அகில மக்கா, மக்காவாசிகளே, நீங்கள் ஓடோடி வாருங்கள். இன்னவன் என்னிடம் பொருளை பெற்று அதற்கான கிரயமும் தரவில்லை, கிரயம் தரவில்லை என்று சொன்னால் பொருளை திரும்பத்தா என்று கேட்கிறோம், அதற்கும் மறுக்கிறான். நியாயமில்லையா, கேட்பதற்கு ஆள் இல்லையா, இது காலம் காலமாக திருடர்களின் ஊராகத்தான் இருக்குமா என்றெல்லாம் பேசுகிறார். பெருந்தகை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய காதுக்கு செய்தி வந்தவுடன் அந்த தோழரை அழைத்து கொண்டு அந்த வாயினுபின் ஆஸ் என்பவரினுடைய வீட்டிற்கு சென்று கதவை தட்டினார்கள். கதவு திறக்கப்பட்டது. வாங்கப்பட்ட பொருளிற்கு கிரயம் கொடுக்க முடியுமா அல்லது பொருளை திருப்பி கொடுக்க முடியுமா? தன்னிடமிருந்த காசுகளை எண்ணி கிரயத்தை கொடுத்தார். சில பொருள்கள் அதிகமாக இருந்தது, பொருளை திருப்பி கொடுத்தார். அந்த ஜுபைரி செய்தார், துவா செய்தார், இந்த மக்காவாசி அநியாயக்காரர்களும் அட்டுழியக்காரர்களும் திருடர்களும் கொள்ளைக்காரர்களும் கொலைகளும் விபச்சாரங்களும் நிறைந்த இந்த பூமி இன்று புனிதம் பெற்றுவிட்டது, நீதி கிடைத்து விட்டது, நிச்சயமாக இந்த ஊர் இனிமேல் வளம் பெற ஆரம்பிக்கும் என்று வாழ்த்து செய்தியை சொல்லிவிட்டு ஜுபைதி சென்று விட்டார். இப்படியாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாலிப கட்டத்தில் மனிதனெல்லாம் வளைந்து நெளிந்து தவறுகளை செய்யக்கூடிய எதையும் செய்வதற்கு துணிச்சலான அந்த பருவத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மை, நேர்மை, பொதுமை, கடமை என்கின்ற தொலைநோக்கு சிந்தனையோடு வாழ்ந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைக்கு கூட நம்முடைய தமிழில் சொல்வார்கள், ரிஷி மூலம் நதி மூலம் என்பதாக. ரிஷி மூலம் நதி மூலம், அதாவது ஆற்றில் அது பிணங்களையும் அடித்து வரும், பலவிதமான அசுத்தங்களையும் அடித்து வரும். ஆனால் நாம் குளிக்கும் இடத்தில் சுத்தமாக இருந்தால் குளித்து கொள்ள வேண்டும். இந்த ஆற்றில் என்னவெல்லாம் வருகிறது என்று நினைத்தால் குளிக்க முடியாது. அதுபோலத்தான் ரிஷி என்று சொன்னால் ஆன்மீகவாதிகள். ஆன்மீகவாதிகளுடைய பழைய காலங்களை நீங்கள் நினைக்காதீர்கள். இப்போதைக்கு அவர் நல்லா இருக்கிறாரா, அவர் நல்ல செய்திகளை சொல்கிறாரா என்பதை மாத்திரம் பாருங்கள். அதுதான் இன்றைய தமிழ் உலகில் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழில் இருக்கக்கூடிய ஆன்மீகவாதிகள் என்பவர்கள் ஒரு காலத்தில் அவர்களினுடைய வாழ்க்கைகள் எல்லாம் கருப்பு, அந்த புறத்தினுடைய வாழ்க்கைகள். ஆனால் ஒரு கட்டத்தில் அவர்கள் தன்னை திருத்தியவர்களாக மாற்றி இறை நினைப்புகள், யோகாக்கள், சில பல செய்திகளை செய்கிறார்கள். அதனால தான் தமிழினுடைய அது சொல்லாடல், அது இஸ்லாமியத்தின் மரபல்ல. தமிழினுடைய சொல்லாடல், நதி மூலத்தையும் ரிஷி மூலத்தையும் துவக்கத்தை பார்க்காதீர்கள், அந்த நேரத்தையும் காலத்தையும் பாருங்கள் என்று சொல்வார்கள். ஆனால் உண்மையிலேயே இந்த உலகத்தில் யாரெல்லாம் வருகை தந்தார்களோ, யாரெல்லாம் சீர்திருத்தவாதியாக இருந்தார்களோ, சீர்திருத்தத்தை சொன்னார்களோ, அவர்களினுடைய இளமை காலம் என்பது ஒரு சிறு கரும்புள்ளியாவது இருக்கத்தான் செய்யும், நான் உள்பட. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வரலாற்றில் அவர்களினுடைய வாலிப கட்டத்தில் ஒரு சிறு தவறு கூட, ஒரு நுக்குத்தா, ஒரு புள்ளி, ஒரு டாட் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாலிப பருவம் கருப்பாகவோ அல்லது குறை நிறைந்ததாகவோ
கரைபடிந்ததாகவோ இல்லை. ஒட்டுமொத்த பெண்களும் சொன்னார்கள், ஒட்டுமொத்த ஆண்களும் சொன்னார்கள், மக்காவாசிகள் அத்துணை பேர்களும் சொன்னார்கள், குடும்பத்திற்கு எதிரானவர்களும் சொன்னார்கள், இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகா தூய்மையானவர். எந்த அளவிற்கு என்று சொன்னால், சில வேளைகளில் எதிர் வீட்டுக்காரர்கள் வெளியில் செல்ல வேண்டியது வரும், அந்த வீடுகளில் பெண்கள் இருப்பார்கள், பெருமானாரிடம் வந்து சொல்வார்கள், நாங்கள் வெளியே செல்கிறோம், நீங்கள் எங்களின் வீட்டை பாதுகாத்து கொள்ளுங்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னிடம் சொல்லப்பட்ட அந்த வீட்டு வாசலில் வாட்ச்மேனாகவே பெருமானார், அவர் வெளியூருக்கு சென்று ஒரு நாளோ இரண்டு நாளோ பெருமானார் நின்று கொண்டிருப்பார்கள். அதனால்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாழ்க்கை என்பது நுபுவத்திற்கு முன்னால் எப்படி வாழ்ந்தார்களோ வளர்ந்தார்களோ அதே வாழ்க்கைதான் நுபுவத்திற்கு பின்னால். இந்த உலகத்தில் எல்லா நபிமார்களிடமும் சமுதாய மக்கள் கேட்டார்கள், நீங்கள் நபி என்பதற்கு, நீங்கள் ரசூல் என்பதற்கு என்ன அத்தாட்சி கொண்டு வந்திருக்கிறீர்கள் கேட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம், நீங்கள் நபியா, நீங்கள் ரசூலா, நீங்கள் அல்லாஹ்வின் புறத்தில் வந்தவரா, அப்படியானால் வானத்தில் இருந்து உணவை இறக்குங்கள் பார்க்கலாம் என்றார்கள். அல்லாஹ்விடம் துவா செய்தார்கள், மண் சல்வா என்கின்ற சுவனலோகத்தில் இருந்து அல்லாஹ் உணவை இறக்கினான். அந்த உணவை இறக்கிய பொழுது, இது ஒரே உணவை திண்டு எங்களுக்கு சலித்து விட்டது, புளித்து விட்டது, ஆகையினால் மின் பக்கலிகா வ கிஸ்ஸாயிகா ஓ பூமிகா வ அதசிகா ஓ பசலிகா, எங்களுக்கு வெங்காயத்தையும் பூண்டையும் பருப்பையும் கீரைகளையும் நாங்கள் சாப்பிட வேண்டும், அதற்காக பூமியிலிருந்து முளைக்கச் செய்யுங்கள் என்று நபி மூசாவிடம் சொன்னார்கள். அல்லாஹ்விடம் துவா செய்தார்கள், அல்லாஹ் பூமியிலிருந்து விவசாயத்தை முதல் முதலாக கீரைகளையும் வெங்காயங்களையும் பூண்டுகளையும் பருப்புகளையும் சாப்பிட்ட சமூகம் யூத சமூகம். அருமையானவர்களே, அதனால்தான் அதனினுடைய பாரம்பரியத்தில் உள்ளவர்கள் இன்றைக்கு அசைவத்தை வெறுத்து சைவத்தை மாத்திரம் உட்கொள்கிறார்களே ஒரு சமூகம் அக்ராகரம், அவர்கள் அந்த பாரம்பரியத்தினுடைய பின்னணியில் உள்ளவர்கள்தான். அவர்கள்தானே காளை மாட்டை கடவுள் என்று பேசினார்கள் நபி மூசா அவர்களிடம். அப்படியெல்லாம் அந்த சமுதாய மக்கள் அந்த நபியை நபி என்று ஏற்றுக்கொள்வதற்கு அத்தாட்சிகள் கேட்டார்கள், அற்புதங்கள் கேட்டார்கள். அல்லாஹ்வின் அருள்துணை கொண்டு அந்த அற்புதங்களை எல்லாம் அந்தந்த நபிமார்கள் நிகழ்த்தி காட்டினார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் நிகழ்த்தினார்கள், எல்லா நபிமார்களும் நிகழ்த்தி காட்டினார்கள். ஆனால் ரசூலுல்லாஹ் தான் நபி என்று சொல்கின்ற பொழுது, நீங்கள் நபி என்பதற்கு என்ன அத்தாட்சி, என்ன ஆதாரம் என்று கேட்கின்ற பொழுது, பெருமானார் ஜபலே அபிக்குபை என்கின்ற அந்த மலையில் நின்று சொன்னார்கள், லகத் லபிஸ்து ஃபீக்கும் உம்ரம் மின் கபிலிஹி, நான் உங்களுக்கு முன்னால் இந்த நபி என்று நான் அறிவிப்பு செய்வதற்கு முன்னால் எந்த வாழ்க்கையை வாழ்ந்தேனோ அதுதான் ஆதாரம் என்றார். நான் நபி என்பதற்கு எந்த மெமிக்கிரியெல்லாம் நான் செய்ய மாட்டேன், எந்த விதமான அத்தாட்சி ஆதாரங்கள் அற்புதங்கள் எல்லாம் நான் எதையும் செய்ய மாட்டேன். என்னை நீங்கள் நபியாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமா, என்னை நீங்கள் நபி என்று உறுதி செய்ய வேண்டுமா, நான் உங்களுக்கு மத்தியில் எப்படி வளர்ந்தேன், எப்படி வாழ்ந்தேன், என்னுடைய வாலிப காலம் எப்படி இருந்தது, நீங்கள் என்னை அல் அமீன் என்றும் அசாதிக் என்றும் அல்லவா என்று சொன்னீர்கள். முகம்மது பேசினால் சிதுக்குல் ஹதீஸ், உண்மையான பேச்சு. முகம்மது அமானிதத்தை கண்ணியமாக பாதுகாப்பார். முகம்மது பேசினால் உண்மையான பேச்சு. பொருளாதாரத்தையும் மற்றவர்களினுடைய வாக்கையும் அமானிதமாக பாதுகாப்பார். அதே நேரத்தில் மற்றவர்களுக்கு மத்தியில் நடக்குகின்ற பொழுது அழகிய சங்கையான நற்குணமுடையவராக நடந்து கொள்வார் என்றெல்லாம் நீங்கள் என்னை சொன்னீர்கள் அல்லவா, என்னை போற்றினீர்கள் அல்லவா, அதே தன்மைதான் இப்பொழுதும் இருக்கிறது. நான் நபி என்பது உண்மை, அல்லாஹ் என்னை நபியாக அறிவிக்க செய்திருக்கிறான். நீங்கள் நம்பினால் நம்பலாம், நம்பாமல் இருந்தாலும் அது உங்களின் விருப்பம், அல்லாஹ்வினுடைய அனுமதி என்னை அறிவிப்பு செய்ய வைத்திருக்கிறது என்று சொன்னார்கள். நபி என்று ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி இந்த உலகத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான் அற்புதங்களை காட்டவில்லை, பாக்கி எல்லா நபிமார்களும் அற்புதங்களை காட்டினார்கள், காட்டியுமே அந்த சமூகம் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. பெருமானார் அவர்களின் இஷ்டத்திற்கே விட்டுவிட்டார்கள். நீங்கள் சுயமாக சிந்தியுங்கள், சுயமாக யோசியுங்கள், என்னை பாருங்கள், என் வாழ்க்கையை பாருங்கள், என் குடும்பத்தை பாருங்கள், நான் நடந்து வந்த கடந்து வந்த பாதையை பாருங்கள், இதில் யாருக்காவது பாதிப்பு இருக்கிறதா,
அந்த வாழ்க்கை உண்மையா நன்மையா என்பதனை யோசித்து முடிவெடுங்கள் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சரியாக 25 வயதுக்கு முன்பாக பெருமாளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் 23 அல்லது 23வது வயதினுடைய கடைசியில் அன்னை கதிஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களினுடைய பொருளை வியாபாரம் செய்வதற்காக வணிக குழுவின் மூலமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள். ஏற்கனவே அபூ தாலிபினுடைய பராமரிப்பில் இருக்குகின்ற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தாலிபிற்கு தெரியாமலேயே ஆடு மேய்ப்பதற்கு அவ்வப்போது செல்வார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு தந்தை இல்லை, தாய் இல்லை, தன்னுடைய பாட்டனார் இல்லை, என்னதான் இருந்தாலும் பெரியத்தா, இந்த பெரியத்தாவோடு இருக்கக்கூடிய நாம் அவர்களுக்கு சிரமங்களை தந்துவிடக்கூடாது, நாம் இருப்பது அவர்கள் பாரம் என நினைத்து விடக்கூடாது என்பதற்காக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில மணி நேரங்கள் ஆடுகளை மேய்த்துவிட்டு ஒரு சிறிய தொகையை அவர்கள் வாங்கி கொண்டு அதை அபூ தாலிபிடமே கொடுத்து இருக்கிறார்கள். என்னவென்று கேட்பார்கள், நான் இதுபோன்று சென்றேன் என்று சென்று வந்ததற்கு பின்னால் தான் சொல்வார்கள், செல்லும் போது சொல்ல மாட்டார்கள், சொன்னால் தன்னை தடுத்து விடுவார்கள் என்பதற்காக வேண்டி. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியே சிறு சிறு வேலைகளை செய்து பழக்கப்பட்ட பெருமாளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கதிஜா அம்மா அவர்களினுடைய அழைப்பு வருகிறது. பெருமாளார் யோசிக்கிறார்கள், நல்ல பெண்மணி, அழகான பெண்மணி, அவர்களினுடைய சரக்கு அன்றைய காலகட்டத்தில் கதிஜா அம்மா அவர்கள் செய்த வியாபாரம் ஜவுளிதான், ரெடிமேடு தான். கதிஜா அம்மா அவர்கள் தரமான துணியை அந்த சிரியாவினுடைய சந்தைகளில் கதிஜா அம்மா அவர்கள் அனுப்பப்படக்கூடிய அந்த சரக்குகள் 2 மாதங்கள் அல்லது 3 மாதங்கள் வைத்து விற்கப்படும். லட்சக்கணக்கான தீனார்களை திருகங்களை முதலீடு செய்து கதிஜா அம்மா அவர்கள் பல பணியாட்களை வைத்து தன்னுடைய பிரதான பணியாளர் அடிமை மைசராவையும் அனுப்புவார்கள். இப்படித்தான் வழக்கம். ஆனால் இந்த முறை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வேலைக்கு எடுத்திருக்கிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சிறிய வயதிலிருந்தே அமானிதத்தை பாதுகாத்து அழகான நற்குணமாலும் சங்கையான வார்த்தைகளாலும் இனிமையான எளிமையான பேச்சாலும் எல்லோர்களினுடைய இதயங்களையும் கவர்ந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதிஜா அம்மாவினுடைய வணிக குழுவில் செல்கிறார்கள். சென்று சிரியாவினுடைய சந்தைக்கு சென்ற பொழுது எல்லோர்களும் பொருள்களை தங்களினுடைய வணிகப் பொருள்களை அடுக்கி வைத்திருக்கிறார்கள். அங்காங்கே வியாபாரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, சந்தை சூடுபிடிக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருளை பார்த்துவிட்டு அதனினுடைய ரகங்களை பிரித்தார்கள். நன்றாக இருப்பது ஒரு ரகம், சுமாராக இருக்கக்கூடியது ஒரு ரகம், அந்த துணிமணிகளில் ஏதாவது கிழிசல், ஓரங்களில் நூல் வெளிப்படுதல் என்பது போன்ற அவைகளையெல்லாம் ஒரு இடம். பெருமானார் அந்த சிரியாவினுடைய சந்தையில் பேசுகிறார்கள். பெருமானார், வாருங்கள் மக்களே, வாருங்கள், அழகான பொருள் இருக்கிறது, தரமான பொருள் இருக்கிறது, விலைக்கு தகுந்த விற்பனை இருக்கிறது, நீங்களே விலையை தீர்மானிக்கும் பொருளும் இருக்கிறது. பெருமானாரினுடைய அந்த சொல்லாடலை, வார்த்தை நயத்தை பாருங்கள். மக்களே வாருங்கள், இதோ நாங்கள் விற்பனை செய்கிறோம், இந்த விற்பனை தரமான பொருளும் இருக்கிறது, உங்களினுடைய வசதிக்கு தக்கவாறு வாங்கும் நடுத்தரமான பொருளும் இருக்கிறது, நீங்களே விலையை தீர்மானிக்கக்கூடிய பொருளும் இருக்கிறது. அப்படியானால் உயர்தரமான பொருள், விலை உயர்ந்த பொருள், அதற்கு இவர்கள் விலை சொல்வார்கள். நடுநிலைவாதிகள் தங்களிடம் உள்ள காசுக்கு தகுந்த மாதிரி அந்த துணிமணிகளை வாங்குவார்கள். ஓரங்களில் நூல் பட்டு சிறிதாக கிழிந்து இது போன்ற இது குறையுள்ள பொருள், இந்த பொருளுக்கு நாங்கள் விலை சொல்ல மாட்டோம், நீங்கள் விலை சொல்லலாம் என்ற பொழுது சிரியாவினுடைய சந்தையில் இப்படி ஒரு வணிகர் இதுவரைக்கும் வியாபாரம் செய்தது கிடையாது. எது கிடைத்தாலும் அடித்து கொண்டு வரக்கூடிய மக்கத்து வியாபாரிகளுக்கு மத்தியில் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருளை சொன்னார்கள்,
பொருளின் தரத்தை சொன்னார்கள், சிலதுக்கு விலையை சொன்னார்கள், சில விலையை நீங்களே முடிவு செய்யுங்கள் என்றும் அவர்களுக்கு இஷ்டம் கொடுத்த பொழுது மாதக்கணக்கில் வியாபாரம் செய்யக்கூடிய அந்த பொருள் சில மணி நேரங்களில் விற்று தீர்ந்தது. சில மணி நேரங்களில் விற்று தீர்ந்தது. ஹதிஜா அம்மா அவர்களிடம் இந்த வணிகக்குழு திரும்பி வந்த பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதிஜா அம்மா அவர்களினுடைய வீட்டிற்கு உள்ளே வருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பட்டாளம், ஒரு படை அப்படியே மேகத்தை நிழலை இழுத்து வருகிறது. அந்த காட்சியை ஹதிஜா அம்மா அவர்கள் நேரடியாக பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு பெருமானாரை வரவேற்கிறார்கள். அங்கே தன்னுடைய இல்லத்தில் அமரச் செய்கிறார்கள். தன்னுடைய அடிமை மைசராவிடம் கேட்கிறார்கள், சந்தையில் என்னப்பா நடந்தது, என்ன நடந்தது? நாம் பொருளை அனுப்பினால் உங்களினுடைய பயணக்குழு வருவதற்கு மாதங்கள் ஆகும், ஆனால் ஒரு சில நாட்களிலேயே திரும்பி விட்டீர்களே என்ற பொழுது, ஹதிஜா அம்மா அவர்களே, என்னுடைய எஜமாட்டி அவர்களே, சந்தையில் நடந்தது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். இந்த முஹம்மத் என்ன செய்தார் தெரியுமா? பொருளை தரமாக பிரித்தார், பொருளினுடைய விலையை சொன்னார். சில பொருளுக்கு நீங்கள் விலையை தீர்மானித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். வந்தவர்களெல்லாம் பொருளினுடைய பொருளை யாருமே இந்த தடவை பார்க்கவில்லை, பிரிக்கவில்லை. அவரவர்கள் அந்த பொருளை எடுத்தார்கள். முஹம்மது நபியையே, இந்த முஹம்மதுவையே பார்த்தார்கள். பார்த்து 10 ரூபாய் என்று சொன்னால் 100 ரூபாய் கொடுத்துவிட்டு எடுத்து சென்றார்கள் என்ற பொழுது மைசராவினுடைய அந்த சொல் ஆச்சரியமாக இருந்தது. ஹதிஜா அம்மா அவர்கள் கணக்கு பார்த்தார்கள். 10 முறை வணிகக்குழுவை அனுப்பினால்தான் கிடைக்கக்கூடிய அந்த லாபத்தை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே வியாபாரத்தில் லாபத்தை பெற்றுத்தந்த பொழுது மைசரா சொன்னார், ஹதிஜா அம்மா அவர்களே, நீங்கள் கொடுத்த தரமான பொருளுக்கு விலையல்ல, அந்த பொருளை எடுத்து வைத்த கரத்திற்கு அந்த மக்கள் கொடுத்தார்கள் விலை, அந்த பொருளை எடுத்து கொடுத்த முகத்திற்கு மக்கள் கொடுத்தார்கள் விலை. ஆகையினால் இதனினுடைய லாபமெல்லாம் அவரை சாரும் என்ற பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹதிஜா அம்மா அவர்கள் 1 லட்சம் ரூபாய் முதலீடு என்று சொன்னால், 1.5 லட்சம் லாபம் என்று சொன்னால், 2.5 லட்சம் போக, உதாரணத்திற்கு சொல்கிறேன், 2.5 லட்சம் போக மீதமுள்ள காசுகளை எல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொடுத்த பொழுது சொன்னார்கள், இல்லை, எனக்கு பேசப்பட்ட கூலியை தாங்கள் தாருங்கள், அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறிய பொழுது ஹதிஜா அம்மா அவர்கள் நினைக்கிறார்கள், ஏற்கனவே 2 முறை திருமணம் முடித்து விவாகரத்தாகி மக்காவினுடைய மாபெரும் செல்வச்சி மாட்டியாக இருக்கக்கூடிய ஹதிஜா அம்மா அவர்கள் நினைக்கிறார்கள், தனக்கு பின்னால் வாரிசு இல்லை, தன்னுடைய பொருளாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும், தனக்கும் பாதுகாப்பு வேண்டும். ஆகையினால் இந்த இளைஞரை திருமணம் முடித்து விட்டால் நமக்கு பாதுகாப்பு என்று நினைக்கிறார்கள். ஹதிஜா அம்மா அவர்களினுடைய வீடு, அவர்களினுடைய மாளிகை எது தெரியுமா? இன்றைக்கு கிளாக் டவர் கட்டியிருக்கிறார்களே, அதுதான் ஃபந்துக்கு ஹதீஜா, கசுருல் ஹதீஜா, ஹதீஜாவினுடைய கோட்டை. ஹதிஜா அம்மா அவர்கள் தன்னுடைய வீட்டில் வைத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கிறார்கள், நான் உங்களிடம் ஒரு விஷயத்தை கேட்கட்டுமா என்று கேட்கிறார்கள். என்ன என்கிறார்கள்? நான் உங்களை திருமணம் செய்து கொள்வதில் பிரியப்படுகிறேன், ஆசைப்படுகிறேன் என்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் ஒருவரின் பராமரிப்பிற்கு கீழ் இருக்கிறேன், நான் தனி மனிதன் கிடையாது, எனக்கென்று எந்த இதுவும் கிடையாது. ஆகையினால் என்னுடைய பெரிய தந்தை அபூ தாலிபினுடைய பராமரிப்பில் இருக்குகின்ற காரணத்தினால் அவர்களிடம் இது சம்பந்தமாக பேசிக்கொள்ளுங்கள் என கூறி அந்த இடத்தை விட்டு வேகமாக வந்து விட்டார்கள். வேறு எந்த விதமான பேச்சுக்கும் இடம் கொடுக்காமல் கேள்விக்கு, குவஸ்டினுக்கு ஆன்சர், சுவாலுக்கு ஜவாப். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இல்லத்தை நோக்கி வந்து விட்டார்கள். ஆகையினால் ஹதிஜா அம்மா அவர்கள் தன்னுடைய தோழியான நபீசாவை அனுப்பி அபூ தாலிபிடம் அனுமதி கேட்கிறார்கள். அபூ தாலிபிடம் சென்று கேட்கின்ற பொழுது ஹதிஜா அம்மா அவர்கள் அனுப்பிவிட்டு இப்படி நினைக்கிறார்களாம், அவர்களினுடைய எண்ணங்களில் இந்த
கிழவியை அந்த வாலிபர் ஏற்றுக்கொள்வாரா அல்லது விருப்புவாரா அல்லது வெறுப்பாரா என்ன என்று தெரியவில்லையே என்பதாக அவர்களினுடைய எண்ண ஓட்டங்களில் சிறிது மனசு அலைவாய்கிறது. ஆனால் அபூ தாலிபிடம் சென்ற நஃபீசாவிடம் அபூ தாலிப் சொல்லிய வார்த்தையை பாருங்கள், இது ஹதிஜா கண்ணியமான பெண்தான், நல்ல பாரம்பரியமிக்க பெண்தான், ஒழுக்கமானவள்தான், உயர்குலத்து பெண்தான், நல்ல பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடைந்திருக்கக்கூடிய பெண்தான். இருந்தாலும் அந்த பெண்ணை முடிக்கக்கூடிய விஷயத்தில் அவரல்லவா விருப்பம் சொல்ல வேண்டும், நான் பேசிவிட முடியாதே, என்னுடைய பிள்ளை கிடையாதே, என்னுடைய பராமரிப்பில் தான் இருக்கிறார். ஆகையினால் விருப்பும் வெறுப்பும் அவரை சார்ந்தது, அவரிடம் கேட்டு நான் பதில் சொல்கிறேன் என்று அபூ தாலிப் சொல்லிவிட்டார்கள். அருமையானவர்களே, இந்த ஒரு கட்டத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள். இன்றைய காலகட்டங்களில் நம்முடைய பிள்ளைகளில் நாம் பெற்ற பிள்ளைகளுக்கே இது நடக்குமா, இது சாத்தியப்படுமா? அவன் சொல்லிவிடுகிறான், வாழப்போகிறது நான் முடிவு செய்து கொண்டேன், நீங்கள் யார் எனக்கு அலைன்ஸ் பார்ப்பது என்று பகிரங்கமாக பெற்ற பிள்ளைகள் தன்னை பெற்ற தாயிடமும் தந்தையிடமும் விவாதம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் கண்மணி ரசூலுல்லா எப்படி சொன்னார்கள், என்னுடைய நான் ஒருவரின் பராமரிப்பில் இருக்கிறேன், அவர் விரும்பினால் நான் அதனை ஏற்றுக்கொள்வேன், நீங்கள் அவரிடம் பேச வேண்டும். அந்த தந்தையும் எப்படி சொன்னார்கள் பாருங்கள், தன்னுடைய அவர் என்னுடைய பராமரிப்பில் தான் இருக்கிறார், அவர் விரும்பினால் அவர் முடித்து கொள்ளட்டும், அதற்கு நான் அங்கீகாரம் தருகிறேன், அவரிடம் கேட்டு பதில் சொல்கிறேன். ஒரு தந்தையும் மகனும் இப்படித்தான் இருக்க வேண்டும். அருமையானவர்களே, அபூ தாலிப் அவர்கள் இலைமறை காயாக கேட்டார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தங்களின் விருப்பமே என் விருப்பம் என்கின்ற ஒற்றை வார்த்தையில் முடித்து கொண்டார்கள். சரியாக 25 வயதில் மக்கத்து சீமாட்டி அன்னை ஹதிஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்தாலும் கூட ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ எல்லா கடமைகளையும் தன்னுடைய சுய உழைப்பால் தன்னுடைய கரத்தால் சம்பாதித்து அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று நினைத்தார்கள். ஹதிஜா அம்மா அவர்களிடம் பல கோடிக்கணக்கான தீனார்களும் திருகங்களும் இருந்தது. ஆனால் அவைகளையெல்லாம் பெருமானார் தன்னுடைய வாழ்க்கைக்காக தொட்டுக்கூட பார்க்கவில்லை. பெருமானார் ஆடு மேய்த்தார்கள், தோட்டங்களில் சென்று தண்ணீர் இறைத்தார்கள், சந்தைகளுக்கு கூப்பிட்டால் செல்வார்கள். இப்படி பலவிதமான கூலி வேலைகளை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். செய்து கண்ணியமான வாழ்க்கையை ஹதிஜா அம்மா அவர்களோடு தொடர்ந்தார்கள். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் ஹதிஜா அம்மா அவர்களின் மூலமாக 4 பெண்மக்களையும் 2 ஆண் மக்களையும் கொடுத்தான். 2 ஆண் மக்களையும், 4 பெண்மக்களில் அன்னை ஜைனம்பு ரதியல்லாஹு அனுகா, அதுபோல ருக்கையா ரதியல்லாஹு அனுகா, உம்மு குல்சூம் ரதியல்லாஹு அனுகா, அன்னை ஃபாத்திமா ரதியல்லாஹு அனுகா. இந்த 4 பெண்மக்களில் 3 பெண்மக்கள் ஹதியா அம்மா அவர்கள் உயிரோடு இருக்குகின்ற பொழுது நிக்காக செய்து கொடுத்து விட்டார்கள். ஃபாத்திமா அவர்களைத்தான் ஹதிஜா அம்மா அவர்கள் தன்னுடைய கடைசி காலத்தில் பெருமானாரின் கைபிடித்து சொன்னார்கள், என்னை போன்று வளருங்கள். ஹதிஜா அம்மா அவர்கள் ஃபாத்திமாவின் கையை ரசூலுல்லாவிடம் பிடித்து கொடுத்து, என்னை போன்று வளர்த்திடுங்கள், ஃபாத்திமா இதுவரைக்கும் எப்படி வளர்கிறாளோ அதுபோன்று அந்த கண்ணியத்தை, அந்த மரியாதையை, அந்த பாதுகாப்பை அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள் என்று ஹதிஜா அம்மா அவர்கள் சொன்னார்கள். ஹதிஜா அவர்கள் எந்த வார்த்தையை சொன்னார்களோ அந்த வார்த்தையை தன்னுடைய இதயத்தில் வைத்து கடைபிடித்தார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதிஜா அம்மா அவர்கள் சற்றேறக்குறைய 25.5 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிக்காஹ் முடித்து 25 வயது, தன்னுடைய 50 வயதும் 5 மாதங்கள் 17 நாட்கள் கடந்ததற்கு பின்னால்தான் ஹதிஜா அம்மா அவர்களினுடைய மரணம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பெருமையை ஹதிஜா அம்மா அவர்கள் சொல்வார்கள், மா ஹாலபத் கத் அரபே, ஒரு முறை கூட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் கோபித்தது கிடையாது, என்னை மிகைத்தது கிடையாது என்று சொல்வார்கள். அருமையானவர்களே, இப்படி ஒரு அங்கீகாரத்தை,
இளம் வயதாக நல்ல வாலிபனாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தன்னை விட வயது முதிர்ந்த ஒரு பெண்ணை திருமணம் முடித்து அவர்களோடு இல்லறம் நடத்தி அவர்களின் அங்கீகாரத்தை பெற்ற ஒரே ஒரு தலைவரை நீங்கள் உலகத்தில் காட்டுங்கள் பார்க்கலாம். அவர் ஆன்மீகவாதியாக இருக்கட்டும், அரசியல்வாதியாக இருக்கட்டும், அறிவியல்வாதியாக இருக்கட்டும், விஞ்ஞானியாக இருக்கட்டும், மெஞ்ஞானியாக இருக்கட்டும், சமூக நலனில் அக்கறை கொண்டவர்களாக இருக்கட்டும், யாரையாவது ஒரு நபரை காட்டுங்கள் பார்க்கலாம். பேசுவார்கள் வாயிலிய அவர்களினுடைய வாழ்க்கையெல்லாம் அந்தரங்கங்களின் மிக மோசம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில், ஹதிஜா அம்மா அவர்கள் வாழ்ந்த காலத்தில் எந்த விதமான ஒரு குறையில்லாமல் என்னுடைய புருஷன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தமர் என்கின்ற அங்கீகாரத்தை ஹதிஜா அவர்கள் கொடுத்தார்கள். ஹதிஜா அவர்கள் மாத்திரமாக கொடுத்தார்கள், அவர்களின் மரணத்திற்கு பின்னால் 9 மேற்பட்ட பெண்களை நிக்காக செய்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 9 பெண்மணிகளும் சொன்னார்கள், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உத்தமமான புருஷர் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூறினார்கள். ஹதீஸுகளில் வருகிறது, அன்னை ஆயிஷா அம்மா அவர்கள் சொல்வார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? என்னுடைய கணவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? வீட்டிற்கு உள்ளே வருகின்ற பொழுது சலாம் சொல்லி வருவார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஆயிஷ் என்று சொல்வார்கள். ஆயிஷா என்கின்ற வார்த்தையை அந்த தேயை சுருக்கி ஸ்டைலாக நாகரீகமாக யா ஆயிஷ், கைஃபஹாலுக்கி, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க என்று கேட்பார்கள். நான் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வேன். சில நேரங்களில் சலாம் கூறிவிட்டு சொல்வார்கள், யா சமரத்தா ஸ்வாஜிக்கி, என்னுடைய இதயக்கனி ஆயிஷாவே, நன்றாக இருக்கிறீர்களா என்று கேட்பார்கள். வேறொரு கட்டத்தில் அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஹுமைரா, இளந்த பழம் நிறமுடையவளே, செக்க சிவந்த என் ஆருயிர் மனைவி ஆயிஷாவே, சௌக்கியமா என்று கேட்பார்கள். வெளியே சென்று வீட்டிற்கு உள்ளே வருகின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியெல்லாம் என்னை விசாரிப்பார்கள், பெருமானார் வருகை தந்தவுடன் நான் அவர்களை அமரச் செய்வேன், தன்னுடைய வீட்டில் உள்ள பானங்களை பதார்த்தங்களை கொடுப்பேன், பெருமானார் குடிப்பார்கள், குடித்து மகிழ்ந்து விட்டு அதற்கு பின்னால்தான் நான் அவர்களிடம் வெளியே என்ன நடந்தது, காரியங்கள் என்ன, உங்களினுடைய தேவைகள், உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறியதா அல்லது அதற்கு ஏதும் தடை ஏற்பட்டதா என்று நான் விசாரிப்பேன். அதற்கு உரிய பதிலை முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்வார்கள், அதற்கான அறிவையும் ஆலோசனையும் நான் சொல்வேன் என்று சொல்லிய ஆயிஷா அம்மா அவர்கள் சொன்னார்கள், தன்னுடைய கடைசி காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னோடு வாழ்ந்த உத்தம புருஷர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இப்படி சொன்னார்கள், லனா ஷம்ஷுன் வலில்லா ஃபாகி ஷம்ஷுன் வ ஷம்ஷுன் கைரும் மின் ஷம்ஸிஸ் ஸமா ஃபின்ன ஷம்ஷ தத்லுஉ பஅதல் ஃபஜ்ரி வ ஷம்ஸி தத்லுஉ பஅதல் இஷாய். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வானத்திற்கென்று ஒரு சூரியனை படைத்திருக்கிறான், எங்களுக்கென்றும் ஒரு சூரியனை படைத்திருக்கிறான். வானத்தில் உதிக்கக்கூடிய அந்த சூரியனின் ஒளியை விடவும், ஜோதியை விடவும், பிரகாசத்தை விடவும் எங்களின் சூரியனான எமது கணவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சூரியனின் ஒளி அதைவிடவும் பிரகாசமானதாகும். நம்ம மௌலிதுல ஓதுதாம், அந்த ஷம்ஷுன் அந்த பதுருன் அந்த நூறுன் ஃபவுக்கனூர். ஆயிஷா அம்மாவினுடைய ஹதீஸின் கருத்து, பெருமானாரை கவிஞர் சூரியன் என்கிறார், சந்திரன் என்கிறார், இல்லை இல்லை அதைவிடவும் மேலானவர். ஆயிஷா அம்மா அவர்கள் சொன்னார்கள் பார்த்தீர்களா, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வானத்திற்கென்றும் ஒரு சூரியனை படைத்திருக்கிறான், எங்களுக்கென்றும் ஒரு சூரியனை படைத்திருக்கிறான், வானத்தின்
சுடர்விடக்கூடிய அந்த சூரியனின் ஒளியை விடவும் எங்களின் சூரியனான எமது கணவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கின்ற அந்த சூரியனின் ஒளி மிக பிரகாசமானதாகும். வானத்தின் சூரியன் அது அதிகாலை ஃபஜ்ருக்கு பின்னால் வானத்தின் சூரியன் உதயமாகும். என்னுடைய சூரியனான எமது கணவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷாவிற்கு பின்னால் எங்களில் உதயமாகுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழகை, அவர்களின் அறிவை, அவர்களின் உறவை, அவர்களின் உடமையை, அவர்களின் உயிரை, அவர்களின் நற்குணத்தை, அவர்களின் கண்ணியத்தை, அவர்களின் கற்பொழுக்கத்தை ஆயிஷா அம்மா அவர்கள் இப்படி பாடிக்காட்டியிருக்கிறார்கள். அருமையானவர்களே, நீங்கள் நினைத்து பாருங்கள், வள்ளல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வளமான வாலிபப் பருவம் எந்த ரீதியிலும் அது குறைவுடையதாக இல்லை, நிறைவுடையதாக இருந்தது. அவர்களின் வாலிபம் மிக சரியாக நாட்டிற்காக வேண்டியும் சமூகத்திற்காக வேண்டியும் ஊராளர்களுக்கும் உறவுக்காரர்களுக்கும் தன் குடும்பத்துக்காரர்களுக்கும் சரியாக பயன்படுத்தினார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள். அருமையானவர்களே, இன்றைய காலகட்டங்களில் இன்றைய இளைஞர்கள் வாலிபர்கள் ஏதோ மனம்போன போக்கில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் திசை மாறி சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இதுபோன்ற சிந்தனைகளையெல்லாம் ஊட்ட வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். நிச்சயமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாழ்வின் எந்த பகுதியையும் நாம் 10 நபருக்கு சொன்னால் நிச்சயமாக சத்தியமாக அவர்களில் ஒரு நபரின் இதயத்தையாவது அது சீர்திருத்தம் பெறச் செய்யும். ஏனென்று சொன்னால் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதனை அவர்கள் விரும்பினார்களோ அதனை அல்லாஹ் விரும்பி அவர்களினுடைய வாழ்க்கையை அல்லாஹ் வழிகாட்டி கொண்டிருந்தான். வள்ளல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகங்களில் ஏற்பட்ட பிளவுகளை பெருமானார் சரி செய்தார்கள், குடும்பங்களில் ஏற்பட்ட பிளவுகளை சரி செய்தார்கள், குடும்பங்களில் ஏற்பட்ட பிரச்சனைகளை சரி செய்தார்கள், ஊரார்கள் வெளியூர்க்காரர்கள் வணிகர்கள் அவர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட பிரச்சனைகளை சரி செய்தார்கள். சமாதானத்தின் நிறைவாக ஒரு செய்தியை சொல்லி முடித்துக்கொள்வேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாலிபராக இருக்குகின்ற பொழுது நுபுவத்திற்கு முன்பாக நபித்துவத்திற்கு முன்பாக ஹஜருல் அஸ்வத் என்கின்ற அந்த கல்லை யார் எடுத்து வைக்க வேண்டும் என்கின்ற போட்டி நிலவிய பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தொழுகையெல்லாம் கடமையாகுவதற்கு முன்பாகவே மக்கத்து மக்கள் முஸ்லிம்களாக ஆகுவதற்கு முன்பாகவே தஹஜ்ஜத் என்கின்ற அதிகாலை தொழக்கூடிய பழக்கம் மக்காவாசிகளிடம் இருந்தது. அவரவர்களினுடைய அந்த கடவுளின் எண்ணப்படி அவரவர்கள் வேண்டிக் கொள்வார்கள். அதேபோல பெருமானார் சொன்னார்கள், யார் அதிகாலை கஅபாவிற்கு உள்ளே வருகிறாரோ அவர் எடுத்து வைக்கட்டும் என்று சொன்னார்கள். முகம்மதுவே, உங்களினுடைய எந்த சொல்லிற்கு நாங்கள் மீறினோம்? நுபுவத்திற்கு முன்னால் மக்கத்து ஒட்டுமொத்த மக்களும் பேசிய வார்த்தை, முகம்மதுவே உங்களின் எந்த சொல்லை நாங்கள் மீறினோம்? நிச்சயமாக நீங்கள் சொல்லும் வார்த்தைகள் இந்த சமூகத்திற்கு அரணாக நலனாக பாதுகாப்பாக இருக்கும். ஆகையினால் முஹம்மதுவினுடைய பேச்சை கேட்போம், இப்பொழுது கலைந்து செல்வோம் என்று இரவோடு இரவாக எல்லோர்களும் வீட்டிற்கு சென்று விட்டார்கள். எல்லோர்களும் அதிகாலை கஅபாவிற்கு உள்ளே வருகின்ற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜருல் அஸ்வத் என்கின்ற கல் முன்னால் காட்சி அளித்தார்கள். எல்லோர்களும் சொன்னார்கள், நீங்கள் தான் இதனை எடுத்து வைக்க தகுதியானவர்கள். இல்லை, நீங்கள் ஒரு பெரியவரை அழைத்து உங்கள் தோளில் உள்ள துண்டை எடுங்கள், விரியுங்கள், அதனை எல்லோர்களும் பிடியுங்கள், எல்லோர்களும் கல்லை எடுத்து வையுங்கள், எல்லோர்களும் கல்லை தூக்குங்கள் என கூறி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்று இருக்கக்கூடிய அந்த இடத்தில் தனது பாக்கியம் நிறைந்த கையால் நபியாகுவதற்கு முன்பாகவே கஅபாவில் பதித்தார்கள். அருமையானவர்களே, பெருமானார் எல்லோர்களையும் இணைத்து விட்டார்கள். பாருங்கள், இதயத்தால் தன்னுடைய சீரிய சிந்தனையால் தன்னுடைய ஆத்மார்த்தமான பிரசன்ட் ஆஃப் மெயின்ஸ் என்று சொல்லக்கூடிய சமயோஜித புத்தி கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிளவுகள் வராதவாறு எல்லோர்களையும் கவர்ந்தெழுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆலோசனையை சொல்லி தன்னுடைய வாலிபத்திற்கு பெருமானார் பெருமை சேர்த்தார்கள்.
அருமையானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு வாலிபரை, ஒரு சமூக ஆர்வலரை, ஒரு ஆன்மீகவாதியை, ஒரு அரசியல்வாதியை, சமூக நலனில் அக்கறை கொண்ட ஒருவரை தன்னுடைய வாலிப கட்டத்தில் இப்படி நீங்கள் யாரையுமே உலகத்தில் கைகாட்டிட முடியாது. அருமையானவர்களே, அத்தகைய மகத்தான வாழ்க்கையை மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்கள், வாழ்ந்து முடித்தார்கள். இந்த வாலிபத்தினுடைய யதார்த்தத்தை இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நீங்கள் உங்களின் பிள்ளைகளுக்கு, உங்களின் பேரப்பிள்ளைகளுக்கு இதனை உபதேசமாக யதார்த்தமாக அழைத்து பேசுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாலிபம் அது சமூகத்திற்கு, குடும்பத்திற்கு, ஊரார்களுக்கு, வெளியூர் வாசிகளுக்கு, எல்லோர்களுக்கும் பயன்பட்டு இருக்கிறது. நம்முடைய வாலிபம் இந்த வழியில்தான் செலுத்தப்பட வேண்டும். தேவையில்லாத நிலைகளில் நம்மை ஈடுபடுத்தி அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த வழியை மாறி மீறி நடக்குகின்ற பொழுதுதான் சமூகத்தினுடைய அவலங்களும் குனிவுகளும் ஏற்படுகிறது. அருமையானவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனுக்கு வழங்கியிருக்கக்கூடிய பாக்கியங்களில் மகத்தான பாக்கியம் வாலிப பருவம். அந்த வாலிப பருவத்தை அல்லாஹ் நேசிக்கிறான், அல்லாஹ் பிரியப்படுகிறான். ஏனென்று சொன்னால், எதையும் செய்வதற்கு சக்தியுள்ள அந்த காலகட்டங்களில் அந்த சக்தியை அல்லாஹ் விரும்புகின்ற வழியில், ரசூல் விரும்புகின்ற வழியில் நாம் அவைகளை பயன்படுத்த வேண்டும். எல்லாம் அல்ல, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வள்ளல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டிய அந்த வாலிப பருவத்தை போல நம்முடைய வாலிபர்களை நாம் உருவாக்க வேண்டும். அதற்கு இந்த நிகழ்வு உறுதுணையாக இருக்கட்டும். எல்லாம் அல்ல, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய வீடுகளில், நம்முடைய சமுதாயங்களில் உள்ள வாலிபர்களுக்கு நற்சிந்தனைகளையும் நல்ல புத்திகளையும் கொடுத்து தீனுல் இஸ்லாத்தை பேணி பின்பற்றி நடக்கக்கூடிய நர்பாக்கியத்தை அல்லாஹ் நம் சமுதாய இளைஞர்களுக்கு, வாலிபர்களுக்கு வழங்கி அருள் புரிவானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களையும் நன்மையின் பக்கம் சேர்த்து வைப்பானாக, நல்லடியார் குழுவோடு சேர்த்து வைப்பானாக, உண்மையின் உறவினிலே உயர வைப்பானாக, உள்ளத்தில் ஈமானை ஒளிர வைப்பானாக, கண்ணான அவன் காவல் தந்து வைப்பானாக, கலைமறையின் நயத்திலேயே வாழச் செய்வானாக. அல்லாஹு ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களின் அனைத்து விதமான ஹலாலான ஹாஜத்துகளை, நியத்துகளை, நாட்டங்களை நிறைவேற்றி தந்தருள் பிரிவானாக. நம் அத்துணை பேர்களுக்கும் ஆரோக்கியத்துடன் கூடிய ஆயுளை நீட்டித் தந்தருள் பிரிவானாக. நம்முடைய உடலில் உயிர் ஒட்டி கொண்டிருக்கும் காலமெல்லாம் இறைவனுக்கு சஜிதா செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு ரப்பல் ஆலமீன் நசீபாக்கி தந்தருள் பிரிவானாக. நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தாய் தந்தையர்களின் ஆயுட்களில் அல்லாஹ் பரக்கத்து செய்வானாக. நம்மை விட்டும் பிரிந்துவிட்ட தாய் தந்தையர்களினுடைய கபரை, மண்ணறையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெளிச்சமாக்கி, விசாலமாக்கி, உயர்ந்த சொர்க்கத்தை வழங்கி அருள் புரிவானாக. ஈமானோடு வாழச் செய்வானாக, ஈமானிலே நிலைத்திருக்கச் செய்வானாக. ஈமானோடு மரணிக்கும் நர்பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் இறைவன் வழங்கி அருள் புரிவானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மவர்களுக்கும், நம் சமுதாயத்திற்கும், கடல் கடந்த நாடுகளிலே வாழுகின்ற நம்முடைய ஊரார்கள், உறவுக்காரர்கள் அனைவர்களுக்கும், ஒவ்வொருவர்களினுடைய உள்ளங்களிலும், உணர்வுகளிலும், சிந்தனைகளிலும், செயல்களிலும், எண்ணங்களிலும், இதயங்களிலும் என்னென்ன ஹலாலான ஹாஜத்துகள், நீயத்துகள், நாட்டங்கள் இருக்கிறதோ அவை அத்துணையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைவேற்றி தந்தருள் பிரிவானாக. வாஹிரு தழ்வாகும் அனில் அஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா